கோவை எம்பி வேட்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு. வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நமக்கு அரசுக்கான கோரிக்கைகள்ங்கிறது நிறையா இருக்குது. இதில் மிக முக்கியமானதாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கோவை சூழலியல் சார்ந்து என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக சமகாலத்தில் நம்ம பார்த்த விஷயங்களை திருப்ப வந்து கொண்டுட்டு வர வேண்டிய தேவையும் அவசியம் மிக முக்கியமானதான இருக்குது. ஒரு காலத்தில் பெரும்பாலானவங்க சொன்னது, கோவை சுற்றியும் நாம் பார்த்தோன்னே எங்கேயும் பசுமை அப்படிங்கிறது. நாம் மேற்கு மலைத்தொடர்களினோட அருகாமையில் இருக்கிறோம், நல்ல பசுமை வந்து பரவலாக பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து வெப்பத்தை உணராத அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல சூழலியல் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அந்த சூழலியலை வந்து நம்ம மீட்டெடுத்து கொண்டுட்டு வரக்கான தேவையும் அவசியம் மிக முக்கியமானதான ஒன்று. என்னென்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே சாலை விரிவாக்கம் நடக்கும்போது அந்த இடத்துல நகர்ப்புறங்களாகட்டும் இல்லை நகருக்கு வெளியில் இருக்கிற பகுதிகளாகட்டும், அங்கே வந்து சாலை விரிவாக்கம் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் வந்து ஒன்று அவை வந்து வெட்டப்படுது, இல்லைன்னா அந்த மரங்கள் வந்து மறுநடவுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகுது. அந்த இடத்துல சவாலான விஷயம் என்னென்னு போய் பார்த்தோம்னா, களத்தில் நின்று நாம் கவனித்தது வகையில் அந்த மரங்கள் வந்து மறுநடவுங்கிறதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான தொழில்நுட்பங்கள் நம்மிடம் சரியாக இல்லை. இன்னொன்று, ஒரு மரத்தையோ ரெண்டு மரத்தையோ வந்து எடுத்து மறுநடவு பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 நாட்கள் இல்லை 2 நாட்கள் வரைக்கும் அதிக பொருட்செலவு பிடிக்கக்கூடியதாக ஒன்று இருக்குது. ஒரு 4 மரங்களை வந்து இடம் மாற்றம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கான செலவு இருக்குது அப்படின்னம்னா, அந்த செலவுகளை வந்து அந்த ஒப்பந்ததாரர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அந்த மறுநடவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல 1 மரத்துக்கு 10 மரம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து அந்த அதுக்கான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டு இருக்கிற நிலைமையிலையும் அந்த மரங்களை எங்கே வைக்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாகுது. இப்போ நாம் நெடுஞ்சாலையில் நாம் பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து நடுப்புற பகுதிகளில் சில இடங்களில் பேரிகேடும், சில இடங்களில் வந்து அந்த அரளிப்பூச்செடி அந்த ரிஃப்ளெக்ஷன் தடுக்கிறதுக்கு இல்லை வந்து கார்பனோட உமிழ்வை வந்து உள்வாங்கிறதுக்கான பூச்செடிகள் தான் வந்து வைக்கப்படுதே ஒழிய, அந்த சூழலியலை வந்து தக்க வைக்கிறதுக்காக சாலையினோட 2 மரங்களும் வந்து மரங்கள் வைக்கப்படுதா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கடைபிடிக்கப்படாத ஒரு சவாலான ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. இதில் நெடுஞ்சாலைக்கான கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அந்த மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைக்கான கோரிக்கை வந்து சாலை விரிவாக்கத்தின் போது நிச்சயம் வந்து ஒன்று, அந்த மரங்கள் மறுநடவு பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்கள், அந்த வாகனங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு மறுநடவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும். ஏன்னா அந்த 1 மரமோ 10 மரமோ அந்த 100 மரமோ வந்து மறுநடவு செய்கிறது ஒரு சவாலானு நினச்சோம்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்தில் தான் வந்து அந்த ஒரு பெரிய மரம் வந்து உருவாக முடியும். அந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரம் நாம் யாரும் உருவாக்கிட முடியாது. அந்த மரம் கொடுக்குற உயிர் சூழலுங்கிறது இதுக்கான செலவீடு முதலீடுகளை பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக அது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது. அப்படியான சூழ்நிலையில் அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அதுக்கான வாகனங்கள் எல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு மறுநடவுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். இதை தாண்டி கோவையை சுற்றியும் நாம் பார்க்குற மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நன்னீர். நன்னீருக்கான தேவையை வந்து நாம் வந்து அந்தந்த பகுதிகளில் டீசென்ட்ரலைஸ்ட் அடிப்படையில் நாம் வந்து எடுத்து பயன்படுத்துகிற சூழ்நிலை வந்து இந்த 30-40 ஆண்டு காலத்தில் வந்து மிக மிக குறைந்து போயிருக்குது. தண்ணி எங்கே கிடைக்குது அப்படின்னா டேப்பில் கிடைக்குது, அதாவது குழாய்கள் மூலிமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமைங்கிறதா உண்மையிலே நம்ம சொல்லணும். ஏன்னா குழாய்கள் மூலிமா தண்ணீர் கிடைக்குதுங்கிறது நாம் எங்கேயோ ஒரு பகுதியில் வந்து கூட்டுக்கூடு நீர் திட்டத்தின் மூலிமா தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்குறோங்கிறது ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் நம்ம தேவை அடிப்படையில் ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக நம்ம பார்த்தோம்னாலும், அந்த குழாய் மூலிமா கிடைக்கக்கூடிய நன்னீருங்கிறது நமக்கு வருங்காலங்களில் மக்களோட தேவை அடிப்படையில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அதை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது மிக சவாலான ஒன்று. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் மக்கள் தொகையை வந்து ஒரு தோராயமாக 2 கோடி பேர் இல்லை அதாவது 30 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம வச்சுட்டாலும்னாலுமே, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி பேர் இந்த பகுதியில் இருப்பாங்க, கோவை சுற்றுவட்டாரத்தில் வளர்ச்சி இருக்கும், கட்டமைப்புகள் மேம்படும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 1 கோடி பேர்த்துக்கான தண்ணீரை வந்து நன்னீரை வந்து எப்படி கொடுக்க போகிறோங்கிறது ஒரு கேள்வி. இப்போ பில்லூர், அத்திக்கடவு, சிறுவாணி அந்த மாதிரியான கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலமா நாம் இன்றைக்கி என்ன தண்ணி கிடைக்குதோ இதை விட கம்மியான தண்ணி தான் வந்து மழைப்பொழிவு காலநிலை மாற்றம் காரணமாக இன்னும் 5 வருஷம் கழித்து கம்மியாகவோ இல்லையா இதே அளவு தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து நகரங்களை நோக்கி நகரும்போது அவங்களுக்கான நன்னீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்ய போகிறோங்கிறது மிக சவாலான ஒன்று. இன்றைக்கி நாம் பெங்களூர் மாதிரியான ஒரு நகரத்தில் ஏற்படும் நம்ம பார்த்த ஒரு சூழ்நிலை வந்து வருங்காலங்களில் கோவைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, கோவை சுற்றியுள்ள நீர்நிலைகள் அதே மாதிரி கோவை சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் உருவாக்கப்படணுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. நீர்நிலைக்கான கட்டமைப்புங்கிறது ரொம்ப குறைவு.
அதாவது சோழர் காலத்திலேயே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 மேற்பட்ட நீர்நிலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இங்கே வந்து தண்ணிக்கான ஆதாரம் இல்லாத ஒரு பகுதியாக தான் ஒரு காலத்தில் இருந்தது. மலைமறைவு பிரதேசம்னு சொல்லப்படுறது தான் இந்த கோவை. ஆனால் இந்த பகுதிகளோட நீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக சோழர் காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட நொய்யல் சார்ந்த 34 குளங்களுக்கு மேலே வந்து வெட்டப்பட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூரினோட மேற்கு பகுதியில் ஆரம்பித்து பல்லடம் வரைக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு குளம் நிறைஞ்சதுனா இன்னொரு குளத்துக்கு தண்ணி போகிறக்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படியான சூழ்நிலையில் அந்த நீர்நிலைகளையெல்லாம் நாம் சரியாக பராமரிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது மிக கேள்விக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதே மாதிரி கோவையினோட வடக்கு பகுதிகளில் எடுத்துட்டோம்னா சின்னவடம்பட்டி ஏரி, அகரகார சாமுக்குளம், சர்க்கார் சாமுக்குளம், இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு வந்து வருஷம் முழுவதும் வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது 5 வருஷம், 3 வருஷம், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி கிடைக்குது. இந்த மாதிரியான நீர்நிலைகளில் தண்ணி வரும் வரைக்கும் அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் நான் மெயின்டெனபிள் டேங்குங்கிற வகைப்பாட்டில் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் வந்து காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி எப்போ வேணாலும் எவ்வளோ மழைப்பொழிவு வேணாலும் வருங்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் இந்த நீர்நிலைகளும் இந்த நீர்வழி பாதைகளையும் வந்து தொடர்ச்சியாக பராமரிக்கிறதுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து மத்திய அரசினோட ஜல்சக்தி திட்டத்தின் கீழே வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவை வந்து முறையாக வந்து செலவிடப்படுதா, அந்த நீர்நிலைகள் பராமரிக்கப்படுதா அப்படிங்கிற விவரங்கள் உட்பட அதுக்கான திட்டங்கள், அதனோட செயலாக்கம் உட்பட அதனோட டிராயிங், அந்த நீர்நிலைகளுக்கான டிராயிங் உட்பட எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் மூலமா வந்து அது தரவுகளை வந்து ஏற்படுத்த வேண்டும். கோவையினோட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நமக்கான கோரிக்கை வந்து இந்த சூழலியல் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படணுங்கிறது மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று.